ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் ஜெயக்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்ப் ட்ரேட்டில் ஸோ நீங்கள் வந்து எப்படி ஜிக்ஸாக் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு ஸோ வீட்டில் இருந்தபடி அதிக அளவில் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜும் இல்லாமலேயே உங்களோட வீட்டில் இருந்தபடியே, அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரத்திலே, அதாவது டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் 5000, 10000 அல்லது அதற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அண்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு வந்து லைவ் டெமோ வந்து நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது நான் லைவாக வந்து என்னோட ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஏன் ஒலிம்ப் ட்ரேட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, ஸோ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறத விட உங்களுக்கு பைனரி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையவே பேசியிருக்கேன். ஸோ நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னும் பொழுது, நம்ம லோ பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்னும் பொழுது, ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1% ப்ராஃபிட் வரதே பெரிய விஷயமாக இருக்கும். பட் இந்த மார்க்கெட், அதாவது நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி பார்க்க போகிற பைனரி ஒலிம்ப் ட்ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னும் பொழுது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80%, 90% அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துட்டுருக்கிறதுனால, ஸோ நம்ம சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் பொழுது ஸோ நமக்கு இதுதான் பெஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ பைனரி ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது ஒலிம்ப் ட்ரேட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட கொட்டேஷன் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து சம்திங் ஒரு 50,000 சில்லற அப்படின்ற மாதிரி யூஎஸ் டாலரில் இருந்தது அப்படின்னும் பொழுது, ஸோ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மார்க்கெட்டோட ரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணிங்களாலும் சரி, இல்லை உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் லைவாக ட்ரேட் பண்ணிங்களாலும் சரி, ஸோ மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கொட்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது, ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்ப் ட்ரேடோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அல்லது உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணலாம் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கரன்சியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களால் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி யூஎஸ்டியில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து யூஎஸ்டி வச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆசெட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் டைம் ஆசெட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதுதான் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான அக்கௌண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்று டெமோ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு $10,000 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது, உங்களோட யூஎஸ்டி அக்கௌண்ட், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது, டெபாசிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த யூஎஸ்டி அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது, ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து விட்ராலோ அல்லது டெபாசிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் ஒரு $100 வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டான ரெக்கவரி ஹெட்ரூம் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பட் உங்களால் வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜஸ்ட் $10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு $100 டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ரோமோ கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பலவிதமான ப்ரோமோ கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உங்களோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட யூபிஐ ஐடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களோட நேம் ஆர் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அட் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் அல்லது உங்களோட யூபிஐ ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும் உங்களோட யூபிஐ ஐடி. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது பே யூஎஸ்டி 100 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் ஆனது உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $12,280 வந்து இருக்குது. ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சார்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சார்ட் டைப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் அப்படின்ற மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம பெட்டிங் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு தான் நம்ம வந்து பெட் பிளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காம்பஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பலவிதமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பேண்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கணும். டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். அண்ட் டிவியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இண்டிகேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பொலிஞ்சர் பேண்ட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ டிஃபால்ட்டாக அதை விட்டுலாம் அப்படி. ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்ம எப்போ போகலாம் பெட் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட அந்த அசெட் வந்து ஓவர் பை ஆயிருக்கா இல்லை ஓவர் சோல்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஒரு அசெட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸ் ஆனது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பேஸ் பண்ணிட்டு இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனோட ஆவரேஜை மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லைன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜிக்ஸாக் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் கலர் லைனு. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்டில் உங்களுக்கு லோவர் லிமிட் இருக்கும் அண்ட் அப்பர் லிமிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஏதாச்சும் ஒரு லிமிட்டில் வந்து டச் ஆச்சு அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிக்ஸாக் லைன் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டில் வந்து டச் ஆச்சு அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் போகும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி பெட் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா ஸோ நமக்கு லோயர் பேண்டில் டச் ஆச்சு அப்படின்னும் பொழுது ஓவர் சோல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது ஏறப்போகுது அப்படின்றது அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து லைக் லோயர் பேண்டில் டச் ஆகும் பொழுது நம்ம அப்பில் போகும் அப்படின்ற மாதிரி பெட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஸோ அந்த ஜிக்ஸாக் லைன் ஆனது அப்பர் லிமிட்டில் வந்து டச் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் அப்படின்ற மாதிரி பெட் பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி வர்சஸ் யூஎஸ்டி அப்படின்ற காயின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எஸ் இப்போ வந்து ஒரு நல்ல இண்டிகேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து மேக் ஷோர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் பிளான் டியூரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டாக இருக்கணும். அண்ட் உங்களோட கேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரசி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு $100 வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போகும் அப்படின்ற பெட் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பர் லிமிட் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிக்ஸாக் லைன் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ ஈவன் தோ அது டச் ஆனாலும் ஸோ அடுத்த 1 மினிட்ல வந்து கீழே வரும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேல் ஆர்டர் வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஈவன் தோ இதில் நம்ம லாஸ் பண்ணாலும் ஸோ இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். பட் தென் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ட்ரிபிள் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் வந்து நான் கீழே வரோம் அப்படின்ற மாதிரி பெட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஓவர் பாட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இண்டிகேஷன் வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் ஆர்டர் போட்டோம். ஸோ இப்போ நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லாஸ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஏன் வந்து இப்போ $300 வந்து இன்க்ரீஸ் பண்ண அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல முடிஞ்சதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் வரல லாஸும் வரல. ஸோ நான் ஸ்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்வர்ட்ஸில் போகும் அப்படின்ற மாதிரி நான் பெட் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பொலிஞ்சர் பேண்டோட அப்பர் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ரைஸ் ஆனது இருந்தது. ஸோ அதனால் நான் டவுனில் போகும் அப்படின்ற மாதிரி பெட் பிளேஸ் பண்ணேன். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குறையிற மாதிரி தெரிஞ்சுது.
ஸோ இப்போ இந்த பெட்டில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னும் பொழுது, ஸோ அர்லியாக நம்ம வந்து ஒரு $100 வந்து விட்டோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ரெக்கவர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வர்சஸ் லூசிங் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70-80% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருக்கும். ஓகேங்களா, 70% வந்து நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதில் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 70-30 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கரெக்டுங்களா, 70% நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 30% நீங்க லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டீல்ல வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க அப்படினும் பொழுது நீங்க செகண்ட் கன்சிகியூட்டிவ் டீல்லையும் வந்து லூஸ் பண்ணனும் அப்படினும் பொழுது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30%ஓட 30% தான் உங்களுக்கு வாய்ப்பு. சோ நீங்க செகண்ட் டீல்லையும் கண்டினியூஸா லூஸ் பண்ணனும் அப்படினும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9% தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் பெட்லயும் வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கற ரீசன்காக. சோ அதே மாதிரி சோ நீங்க செகண்ட் பெட்லயும் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படினும் பொழுது கண்டினியூஸாக தேர்ட் பெட்ல லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 9%ஓட 30% தான். சோ உங்களுக்கு 2.7% தான் உங்களுக்கு லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் டீலில் நீங்கள் கன்சிக்யூட்டிவ் அதாவது தொடர்ந்து 4 தடவை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2.7%ஓட 0.81% தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவாக லாஸ் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது ஸோ நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். அண்ட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராபபிலிட்டி ஃபேக்டர். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஸோ நம்மளோட ட்ரேடிங்கில் வந்து நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $100 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு $10,000 கேபிட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட இந்த $100 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்ற பொழுது நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பண்ணணும். அதாவது 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $300 நான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது ஸோ ஒரு 80% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா கூட ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500-$600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஆக கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் பொழுது ஸோ நீங்கள் அர்லியராக விட்ட அமௌண்ட்டும் ஸோ இப்போ நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி உங்களுக்கு ரெக்கவர் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டும் அதில் வந்து முடியறது உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் அட்டெம்ட்டில் வின் பண்ணிங்களாலும் சரி இல்லை தேர்ட் அட்டெம்ட்டில் நீங்கள் வின் பண்ணிங்களாலும் சரி இல்லை நீங்கள் 3 அட்டெம்ட்மே லாஸ் பண்ணிட்டீங்க இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 அட்டெம்ட்டில் லாஸ் பண்ணிட்டு 4வது அட்டெம்ட்டில் $2,700 நீங்கள் பெட் பிளேஸ் பண்ணி வின் பண்ணிங்கனாலும் சரி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எர்லியராக விட்ட எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து முடியும். இவ்வளோ ஏன் நீங்கள் வந்து 100 தடவை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ 101வது தடவை நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது 100 தடவை லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆக வந்து முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி ஹெட்ரூம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1%லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு கேபிட்டலாக $100 வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது $1 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு $12,000 இருந்ததுனால நான் $100 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் மறுபடியும் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது மறுபடியும் ஸ்டார்டிங் அமௌண்ட்டுக்கே போயிடும். அதாவது $100 நீங்கள் போயிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து அதிகமாக ரொம்ப அதிகமாக பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னும் பொழுது ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் அமௌண்ட்டே கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம $140 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பண்ணிட்டோம். அதாவது இந்தியன் மதிப்பு படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட டெமோ அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட் போடலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை மறந்து போயிடுவோம். ஸோ அது ஒரு அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லாமே போயிடும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த செகண்டே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில போனஸும் வந்து இருக்கும். ஸோ என்னோட லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்டி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூஎஸ்டி அக்கௌண்ட் இருக்கும், அதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகள் இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணலாம் அப்படின்றது
என்டர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு $100 வந்து விட்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து நான் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது சென்டர் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபண்ட்ஸ் ஆனது வந்துடும். ஸோ மினிமம் 24 hours டு 48 hours அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2-3 hours வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆனது வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோடு நான் அவங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒன்று தான் ஸ்பெஷல் ஜெய்க்கே பாய்.